ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானா உங்க விஜய். லாஸ்ட் வீடியோ வந்து தாலிபான்ஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ போடுறேன். நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த வீடியோ சேர்த்து பாருங்கள். அண்ட் இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சூப்பர் மார்க்கெட் ஏதாச்சும் பொருள் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். அது பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா பார்கோடு இருந்துச்சு. ஓகே, நான் நோட் பண்ணிட்டு அமையாக விட்டுட்டேன். அண்ட் நான் அதை பே பண்ணும்போது ஸ்கேனரில் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு இருந்துச்சு. ஸோ நான் டவுட்டாக இருந்துச்சு, இந்த பார்கோடு எதுக்கு இருக்குது, இந்த கியூஆர் கோடு எதுக்கு இருக்குதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். இந்த வீடியோ எதுக்குன்னா பார்கோட் விசஸ் கியூஆர் கோட் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி, உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடக்குது, லீவன் நடக்குது, அதுக்கு நீங்கள் வந்து கேட்டரிங் சர்வீஸ் ஹையர் பண்ணணும் அப்படின்னா, தி ஓன் கேட்டரிங் வந்து ரீசனபிளான ப்ரைஸில் ஒரு நல்ல சர்வீஸ் தராங்க. அண்ட் ஃபுட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நானுமே ஒரு சில ஃபங்க்ஷன்ஸில் நோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க சர்வீஸும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த பார்கோட் 1951 தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அது கண்டுபிடிச்சப்ப இதை பெருசாக யாருமே யூஸ் பண்ணலை. ஆனால் 1973 இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப வளர்ச்சி இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்கோட தேவை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அண்ட் நார்மல் யூஸ்க்கும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக மட்டும்தான் இந்த பார்கோட வச்சுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அதை யூஸ் பண்ண ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அப்போ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்கோட ஸ்கேன் பண்ணுறதுக்கு தனியாக ஸ்கேனர்லாம் தேவை. அண்ட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக கம்ப்யூட்டர்ஸில் ப்ரோக்ராம்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்கோட் பெருசாக யாரும் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த சூப்பர் மார்க்கெட் வளர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்கோட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸில் இப்போ நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸ்லையும் நிறைய இந்த பார்கோட பார்க்க ஆரம்பிக்கிறோம். அண்ட் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்கோடு தான். அண்ட் இந்த பார்கோடில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் டைமென்ஷனல் கோடு தான். இந்த ஒன் டைமென்ஷனல் கோடில் ஒரு லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் மட்டும் சேவ் பண்ணி வைக்க முடியும். ஆனால் இந்த கியூஆர் கோடு பார்த்தீங்கன்னா பார்கோட விடவும் நிறைய இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வைக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது 2D. ஸோ அதனால் என்ன பண்ண முடியும்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராடக்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறீங்க, ஒரு வாட்ஸ்அப் லிங்க் ஷேர் பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் லிங்க்கு பதிலாக இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் பார் கோடை அப்படி யூஸ் பண்ண முடியாது. இந்த கியூஆர் கோடுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா குயிக் ரெஸ்பான்ஸ் கோட், இது அதோட ஃபுல் ஃபார்மு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டேமேஜ் கண்ட்ரோல் ரொம்ப அதிகம். டேமேஜ் கண்ட்ரோல்னு என்னப்பான் கேட்டிங்கன்னா, இந்த பார் கோடில் சின்னதாக ஒரு சின்ன டேமேஜ் ஆச்சு அப்படின்னா கூட அந்த பார் கோட் ஸ்கேன் பண்ணாது. ஸோ அந்த பார் கோட் வேஸ்ட்டு தான். ஆனால் இந்த கியூஆர் கோடில் அப்படி கிடையாது, இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் அப்படியே தான் வச்சுக்கும். ஸோ இது ஸ்கேன் பண்ணுறதுக்கும் ஈஸி. அண்ட் பார் கோட ஸ்கேன் பண்ண தனி ஸ்கேனர் தேவை, பட் கியூஆர் கோட் அப்படி கிடையாது. ஏன்னா கியூஆர் கோட் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும்போது எல்லாமே அப்போ நம்ம கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு அப்படின்றதுனால நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஈஸியாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் கோடு கூட மேலேருந்து கீழே போகிற ஒரு கோடாக மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் இல்லை ரைட் டு லெஃப்ட்டில் சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் நீங்கள் ஒரு ஸ்கேனரில் பார்க்கோட ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து வேறு ஸ்கேனரோட லைட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ரேஞ்சில் இருக்கும். ஆனால் இந்த கியூஆர் கோடில் அப்படி கிடையாது, எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணலான்னு போது உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலருந்துமே நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த கியூஆர் கோடில் மூணு காலம்லேயுமே மூணு ஒரு ஸ்கொயர் இருக்கும். இந்த மூணு ஸ்கொயர் எதுக்குன்னா நீங்கள் கியூஆர் கோடை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பார்க்கணுன்றதுக்கான ஒரு வியூ பாயிண்ட் தான் அந்த மூணுமே கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கார்னரை மட்டும் இந்த கியூப் இருக்காது. ஸோ இதெல்லாமே தான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்த விஷயம். அண்ட் இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேனல் நீங்கள் புதுசாக பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் இருக்கு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த பாய் ஃப்ரெண்ட் உங்கள் விஜய்.